ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 8/1/2019 செவ்வாய்க்கிழமை கமாடிட்டி மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. தற்சமயம் குளோபல் வைஸ் கோல்டு 5 புள்ளிகள் குறைந்த 0.40% மைனஸ்ல 1284 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வர் 0.91% டவுன்ல 0.143 அப்படிங்கிற லெவலில் 15.61 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மற்றபடி க்ரூட் ஆயில் 0.19%, அதாவது 0.09 புள்ளிகள் உயர்ந்து 48.61 அப்படிங்கிற லெவலில் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிரெண்ட் க்ரூட் ஆயிலும் 0.10 புள்ளிகள் உயர்ந்து 57.43 அப்படிங்கிற லெவலில் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கோல்ட், சில்வர் நெகட்டிவ், க்ரூட் ஆயில் பாசிட்டிவ், மற்ற மெட்டல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அலுமினியம் வந்து தற்சமயம் ஒரு இன்னும் பெருசா ஒன்றும் மூவ்மெண்ட் கொடுக்கல, ஒரு நேரோ மார்க்கெட்ல இருக்கு. ஜிங்க் நேரோவா இருக்கு, லெட் நெகட்டிவா இருக்கு, நிக்கல் நெகட்டிவா இருக்கு, காப்பர் நெகட்டிவா இருக்கு. ஸோ இதுதான் தற்சமயம் குளோபல்ல இருக்கிற ட்ரெண்டு. ஸோ கமாடிட்டி நியூஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது நேச்சுரல் கேஸோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் மைல்ட் நெகட்டிவ் பேஸா இருக்கும் அப்படின்னு ஜியோஜித் கம்பெனில இருந்து சொல்லியிருக்காங்க. இது கவனிக்க வேண்டிய நியூஸா இருக்கு. அடுத்தது நம்ம ஈக்விட்டி மார்க்கெட் ஓப்பன் ஆகி எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தற்சமயம் இந்திய ஈக்விட்டி பங்கு சந்தை எப்படி ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத கவனிக்கலாம். ஸோ அது வந்து நமக்கு ஸ்லைட் லைட்டாக நம்ம மார்க்கெட் வந்து எப்படி ஃபியூச்சரில் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ 1 புள்ளிகள் உயர்ந்து 10773 அப்படிங்கிற லெவலில் தற்சமயம் என்எஸ்சி ஈக்விட்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கமாடிட்டிக்கான பிவோட் லெவல் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் காப்பர் வந்து 409.4 அப்படிங்கிற லெவலில் 407 கீழே சப்போர்ட் லெவல் இருக்கு. அதை கட் பண்ணிச்சுன்னா 404.3, அதை கட் பண்ணிச்சுன்னா 401.9. ரெசிஸ்டன்ஸ் 412.2, அதை கட் பண்ணிச்சுன்னா 414.6, அதை கட் பண்ணிச்சுன்னா 417.3. க்ரூட் ஆயில் 3432 அப்படிங்கிற லெவலுக்கு கிட்ட பிவோட் லெவல் பார்த்தோம்னா 3384 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே சப்போர்ட் லெவல் இருக்கு. செகண்ட் சப்போர்ட் 3325, தேர்ட் சப்போர்ட் 3277. ரெசிஸ்டன்ஸ் 3491, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 3539, அதை கட் பண்ணிச்சுன்னா 3598 எதிர்பார்க்கலாம். கோல்டு 31618 அப்படிங்கிற லெவலில் முதல் சப்போர்ட் 31478, செகண்ட் சப்போர்ட் 31308, தேர்ட் சப்போர்ட் 31168. ரெசிஸ்டன்ஸ் 31788, அதை கட் பண்ணிச்சுன்னா செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 31928, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 32098. சில்வரை பொறுத்த வரைக்கும் 39302 அப்படிங்கிற லெவலில் முதல் சப்போர்ட் 39081, செகண்ட் சப்போர்ட் 38941, தேர்ட் சப்போர்ட் வந்து 38720. ரெசிஸ்டன்ஸ் 39442 மேலே இருக்கு. ஸோ அதை கட் பண்ணிச்சுன்னா 39663, அதை கட் பண்ணிச்சுன்னா 39803. லெட்டை பொறுத்த வரைக்கும் 136.2 அப்படிங்கிற லெவலில் 135.4 கீழே சப்போர்ட் லெவல். ஸோ அதுக்கு பிரேக் பண்ணும்போது 134.70, அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 139.90. ரெசிஸ்டன்ஸ் 137, அதை கட் பண்ணிச்சு அப்படின்னா 137.8 மேலே எதிர்பார்க்கலாம். ஸோ அதை கட் பண்ணிச்சுன்னா 138.5 அப்படிங்கிற லெவலில் எதிர்பார்க்கலாம். நிக்கல் 775.3 அப்படிங்கிறது பிவோட் லெவல். ஸோ சப்போர்ட் வந்து 770 கீழே இருக்கு, அதை கட் பண்ணிச்சுன்னா 764.50, அதுக்கு கீழே 759.6. ரெசிஸ்டன்ஸ் 781, அதை கட் பண்ணிச்சுன்னா 786, அதுக்கப்புறம் 791. ஜிங்கோட பிவோட் லெவல் 174.7 அப்படிங்கிற லெவலில் சப்போர்ட் 173 கீழே இருக்கு. செகண்ட் சப்போர்ட் 170, தேர்ட் சப்போர்ட் 168.3. ரெசிஸ்டன்ஸ் 177.8, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 179.5, ரெசிஸ்டன்ஸ் 382.5. நேச்சுரல் கேஸ் 206.2 அப்படிங்கிற லெவலில் முதல் சப்போர்ட் 202.80, செகண்ட் சப்போர்ட் 200.20, தேர்ட் சப்போர்ட் 196.80. ரெசிஸ்டன்ஸ் வந்து 208.80 மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கட் பண்ணிச்சுன்னா 212, அதுக்கு மேலே 214. அலுமினி 130.40 அப்படிங்கிற லெவலில் 129.50 கீழே நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. 128.40, அதை கட் பண்ணிச்சுன்னா 127.50,
ரெசிஸ்டன்ஸ் 131.50, அதை கட் பண்ணுச்சுன்னா 132.40, ரெசிஸ்டன்ஸ் 3 131.50. இதுதான் இன்னைக்கான பிவோட் லெவல்ஸ். ஸோ இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ லைக் பண்ணுங்க. கமாடிட்டியில நீங்க புதுசாக ஏதாவது ஒரு விஷயங்கள் கவனிச்சு அந்த ட்ரேடிங்கை சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை கீழே இருக்கிற கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.